ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதே எப்படி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னொரு வீடியோ சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் விஷயம் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விச்சு எஃப் ஃப்ரெண்டாக குரலாம் சரியாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேற லெவல் சரியாச்சு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமிங் தமிழன் அவர் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்ம ஹரிஸ் கேர் பிவிஎஸ் அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபாண்ட்டில் வைப்பாங்க. டிபிசிங்காக ஆகட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்பாங்க. அந்த இன்னர் ஷேடோ ஃபாண்ட் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு போகுது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் லைஃப்பில் எப்படி போயிட்டு இருக்கோம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பார்த்து ரொம்பவே பயந்தேன். நீங்களும் அந்த மாதிரி பயப்படவே பயப்படாதீங்க. ஸோ நாங்கள் பிசியில் எடிட் பண்ணுற அளவுக்கு, பிசி மீன்ஸ் லேப்டாப்பில் எடிட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு இது வந்துச்சு சொல்லலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம எப்பயுமே ஈஸியான வீடியோஸ் தான் போடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பின்னாடி வர கேம் ப்ளே நம்ம அதுதான் பாட் தரமாக தான் இருக்கும். ஸோ எதுவும் கண்டுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம சேனல் கிடச்சி புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணக்கம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா குட்டிஸ்க்காக இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நல்லாவே தான் எடிட் பண்ணியிருப்போம். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருப்போம் தான் சொன்னோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். இந்த வீடியோவை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் எடிட் போடுறேன். ஸோ உங்கள் பிக் பிஎஸ்சிசி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாக் டாக்குமெண்ட்லாம் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போச்சுன்னா பார்க்குறவங்க கம்மியாக இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா லேயர் ஃப்ரம் செலெக்ஷன்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுனா இதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம நிறைய யூடியூபர்ஸ் போட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம கேடிஜி சர்வீஸ் கூட போட்டிருக்காரு. ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் செலக்ட் பிசிஸ் எப்பயுமே செலக்ட் பிசிஸில் வச்சே நீங்கள் எது வந்தாலும் போகணும். அப்போ தான் வறுமையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு மாதிரி இருக்காது போய் ஃபில் அண்ட் ஸ்டோ கொடுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே புரியணும் இருக்காங்க. நாங்கள் அப்பா கூட டச் பண்ணி காட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பிசிஸ்லாம் இருக்காது, எப்பயுமே செலக்ட் பிசிஸ் தான் இருக்கணும். சில பண்ணால் மோடு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிருக்கோம். இது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு எடிட் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோடு மைனஸ் இருக்கணும். அதனால் நீங்கள் மூணு இருக்கும். ஸோ நார்மல் மோடு ப்ளஸ் மோடு மைனஸ் இருக்கும். நம்ம மூணு மைனஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ மோடு மைனஸ் வச்சு பாதி எடுக்க ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. ஸோ ஓகேவா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கொடுத்துருக்கமா அந்த இதில் பாதி எடுங்க ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. ஸோ பாதியோ இல்லை ஃபுல்லாகவோ எடுத்துடக்கூடாது, பாதி எடுங்கச்சு ஃபுல்லாகவோ எடுத்துக்கூடாது. சரி உலரம் ரொம்ப ரொம்ப மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் அதை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிருக்கோம், அதை கொடுங்க. திரும்ப இதில் எக்ஸ்பேண்டில் போய் சிக்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக நான் அதில் ஃபைவ் தான் கொடுத்துருப்பேன். சிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ சிக்ஸ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அந்த பாதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிக்கும். திரும்ப அந்த அண்டு மாதிரி இருக்க சிம்பிள் கொடுங்க, கிரேடியன் போங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. ஆனால் அதில் எப்படி எவ்வளோ ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மூணாவது ஆப்ஷன் இருக்கும். டச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி அந்த ஹெச்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ என்ன போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஹெச்எஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மைனஸ் 30-40 வச்சுக்கோங்க. அதாவது 30-40 தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இது. ஸோ மைனஸ் 30 இல்லைனா 40 வச்சுக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா 38 தான் வச்சுருப்பேன். அதிலே பாதி வந்துருச்சா இதை கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போவே பாதி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம மெர்ஜன் பண்ணிக்கலாம். மெர்ஜன் இதை வந்து நம்ம ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். பிகாஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பழைய கொஞ்சம் பச்சை கசனாக ஆகிடுச்சுன்னா புரியாது உங்களுக்கு. ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி கீழே இருக்க ஒயிட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ மெர்ஜ் டவுன் சொல்லிருக்கோம். மெர்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ஒன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான இதெல்லாம் கொடுக்காங்க. பிளாக் டாக்குமெண்ட் டிலீட் பண்ணிட்டு இது பண்ணுங்க, டூப்ளிகேட் கொடுத்துடலாம். ஸோ ஏன்னா அந்த ஒரு எஃபெக்ட் பின்னாடி வந்து க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைச்சலாம் பார்க்கறது நல்லாயிருக்கும். அது ஒன்றுமே இல்லாத எஃபெக்ட்டில் போங்க. அந்த கிளாஷஸ் பிளர்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கனாலே போதும் முடிஞ்சிச்சு. அதை கொஞ்சம் ஃபுல் ஆக்கி விட்டுருங்க. அதாவது 3GB ரேம் சொல்லலாம் வச்சுனா கொஞ்சம் லாக் அடிக்கணும். ஃபுல் ஆக்கிங்கன்னா பார்க்கறதுக்கு ஸோ உண்மையிலே வெறியாக இருக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு தேவைப்படாத அந்த ஒரு எஃபெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ராப் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொடுத்துக்கோங்க, அதுவே போதும். ஸோ அந்த அளவே போதும். ஒரு ரெண்டு டைம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிச்சுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.